ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லேன் கேபிளே இல்லாமல் ரெண்டு ரவுட்டர் வந்துட்டு ஒயர்லெஸ் மூலமா எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது, அதுவும் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் மோட் மூலமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் மோட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன டயக்ராம் மூலமா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் மோட்னா என்னென்னா, உங்களுடைய நார்மல் ரவுட்டரை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்டட் மோடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ரவுட்டரில் வந்துட்டு இன்னொரு ரவுட்டருக்கு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இன்டர்நெட்டை நீங்கள் வாங்கி நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய டிவைஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து ரெண்டு ரவுட்டர் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய ப்ரைமரி ரவுட்டர். இந்த ப்ரைமரி ரவுட்டர் வந்து எங்கே இருக்குன்னா, என்னுடைய கிரவுண்ட் ஃபோரில் வந்து இருக்குது. இந்த கிரவுண்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வைஃபை சிக்னல் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம், என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு மட்டும்தான் கிடைக்குது. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, என்னுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எனக்கு வந்து லேண்ட் கேபிள் என்னால் இழுக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய ப்ரைமரி ரோட்லேருந்து வர ரெண்டு பாயிண்ட்டை நான் வந்து இதில் நான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன்னா, இதிலிருந்து வர நாலு சிக்னல் மூலமா நான் வந்துட்டு என்னுடைய லேப்டாப் ஃபோன்ஸ் நான் வந்து எல்லாமே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்களுடைய ப்ரைமரி ரவுட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்களோட ப்ரைமரி ரவுட்டில் வந்துட்டு வர ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ இல்லாட்டி வந்து லேப்டாப்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு த்ரூவாக நீங்கள் போட்டுட்டு உங்கள் ரவுட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரைமரி ரவுட்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதாவது உங்களுடைய மெயின் ரவுட்டர், அதாவது நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு ரவுட்டர் வந்து வச்சுருக்கேன்ல, அந்த ரவுட்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு உங்களுடைய ப்ரைமரி ரவுட்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுடைய ஒய்ஃபையோட யூசர் நேம் வந்து என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரைமரி ரவுட்டரில் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிகாபைட் ரவுட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பேண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz, நெக்ஸ்ட்டு வந்து 5 GHz. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைமரி ரவுட்டரு. இதை நான் வந்து எதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பழைய ரவுட்டரை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் மோடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண உடனே அந்த ரவுட்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து காட்டும். அதாவது நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ரவுட்டர் வந்து வச்சுருக்கீங்களே, அந்த சிக்னல் மூலிமா அந்த சிக்னலை வச்சு தான் நீங்கள் வந்து செகண்ட் ரவுட்டரில் நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறீங்களே, அதை வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரைமரி ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பேண்ட் வந்து இருக்குன்னு சொன்னல, அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் வந்து 2.4 GHz வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோம் கொடுத்துட்டு நான் வந்து 5 GHz நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைமரி ரவுட்டரில் நீங்கள் வந்து எந்த விதமான கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஒய்ஃபையோட யூசர் நேம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது யூசர் நேம்னா என்னென்னா, உங்களுடைய ஒய்ஃபையோட நேம், அதாவது SSIDன்னு சொல்லுவோம், இல்லாட்டி வந்து நெட்ஒர்க் நேம்ங்கிறத சொல்லுவோம். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வச்சுருக்கீங்களே, அந்த ஒய்ஃபையோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து உங்களோட ப்ரைமரி ரவுட்டரில் நீங்கள் வந்து எந்த விதமான கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா, இப்போ வந்துட்டு உங்களுடைய செகண்டரி ரவுட்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மோடாக எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய செகண்டரி ரவுட்டரை வந்து எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு செட்டப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய டிபி லிங்க் ரவுட்டரோட மாடலில் வந்து என்னென்னா WR840N அப்படிங்கிறது தான் இந்த ரவுட்டரோட மாடல். இப்போ இந்த நார்மல் ரவுட்டர் தான் நான் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் மோடாக நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த ரவுட்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இதில் இருக்கிற ஃபுல் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் நான் வந்து பண்ணிட்டேன். அதாவது இந்த ரவுட்டரை நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ரீசெட் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ரவுட்டரை வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெர்னல் மோடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா, நார்மல் ரவுட்டர்லேருந்து தான் நீங்கள் வந்து எக்ஸ்டெர்னல் மோடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ரவுட்டரை நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துட்டு த்ரூ வந்துட்டு உங்களுடைய லேண்ட் போர்ட்டில் நீங்கள் வந்து போட்டுருங்க. அதாவது உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற லேண்ட் போர்ட்டில் வந்து லேப்டாப்போ இல்லாட்டி வந்து டெஸ்க்டாப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு வேனில் போட வேண்டாம், லேண்ட் மூலமா இந்த மாதிரி டைரெக்டாக இங்கே இங்கே ரெண்டு
நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் போயிட்டு உங்களுடைய நெட்ஒர்க் பிளேஸில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி வந்துட்டு செகண்ட் ரவுட்ரு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களுடைய செகண்ட் ரவுட்ரு அது ஓல்டு ரவுட்ரு வந்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து எக்ஸ்டெண்டடாக எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் போயிட்டு நெட்ஒர்க் பிளேஸ்க்கு வந்து போயிருங்க. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் வந்துட்டு இந்த சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஈத்தர்நெட் இருக்குல்ல, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் வந்துட்டு ஐபி வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அதேமாதிரி டிஎன்எஸ் வந்து தேவையில்லை, அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து செட் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் ரவுட்ரு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறப்ப ஏதாவது ஐபி அட்ரஸ் வந்து இருந்துச்சுன்னா உங்களால் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ஷன் வந்து நான் வந்து எப்படி கொடுக்குறேன்னா என்னோடய ரவுட்டர் வந்து டைரெக்டாக வந்துட்டு என்னோடய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு ஒரு லேன் கேபிளை போட்டு நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னோடய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு ஒரு லேன் கேபிளை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு என்னோடய ரவுட்டரில் வந்துட்டு நான் வந்து லேன் போர்ட்டில் நான் வந்து போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு ப்ரௌசருக்கு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிபி லிங்க் ரவுட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மூலிமா போடுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மூலிமா போடுறது. உங்களுடைய டிபி லிங்க் ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து டிஃபால்ட் என்ன பார்த்தீங்கன்னா 192.168.0.1 இதுதான். இப்போ இதை நான் வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் நான் வந்து எந்த விதமான கான்ஃபிகரேஷன் வந்து எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு ரவுட்டர் வந்து நீங்கள் புதுசாக வாங்குறப்ப எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இதனுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் ஒயர்லெஸ் ரவுட்டர், மாடல் வந்து பார்த்தீங்கன்னா WR840N. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் தான். இப்போ நான் வந்து லாகின் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் மோட் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி எப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டடாக நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க. அதாவது ஒயர்லெஸ்லேயே இன்னொரு ரவுட்டில் இருக்கிற ஒயர்லெஸ் சிக்னலை வந்துட்டு இந்த ரவுட்டரில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுட்டில் இருக்கிற நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வைஃபை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் செப்பரேட்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உங்கள் ரவுட்டரில் ஜஸ்ட்டு இந்த 1 மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துரும். இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் இந்த சிஸ்டத்துக்கு எனக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து எதுவுமே வர கிடையாது. நான் த்ரூ வந்துட்டு இந்த ரவுட்டரில் இருந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இந்த சிஸ்டத்துக்கு நான் லேன் கேபிள் மூலமா போட்டிருக்கிறதுனால நெட்டு கனெக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் மோடாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட்ரு வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள் ஆப்ரேஷன் மோடில் வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. நார்மல் ரவுட்ரில் வந்துட்டு உங்களுடைய ரவுட்ரு வந்து இப்போ எக்ஸ்டெண்டடாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த குயிக் செட்டப்புக்கு வந்து வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறத எடுத்துக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணோம், உங்களுடைய வைஃபையோட நேம் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா வைஃபையும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு வைஃபையோட சிக்னல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு வந்து காட்டிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னுடைய வைஃபை, அதாவது என்னுடைய மெயின் ரவுட்ரு, அதாவது ப்ரைமரி ரவுட்ரு. அந்த ஸ்னாப்ஷாட் கூட இங்கே வச்சுருக்கேன் பாரு. ப்ரைமரி ரவுட்டரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா home.2.4GHz இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேண்டும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 5GHz. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து காட்டாது. ஏன்னா இந்த ரவுட்ரு வந்து 100 Mbps, அதாவது 2.4GHz மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். சப்போஸ் வந்துட்டு இந்த ரவுட்ரு வந்துட்டு
5 GHz அதாவது gigabyte ரவுட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே 5 GHz என்ன பேண்ட் இருக்கோ மெயின் ரவுட்டில் அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்டும், அதாவது 2.4 GHz. ஓகே, இப்போ நான் வந்து இந்த டைரெக்டாக அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய மெயின் ரவுட்டரோட பாஸ்வேர்டை அப்படியே இங்கே டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கஸ்டமைஸ் வந்து இப்படி செலக்ட் பண்ணி, அதாவது உங்களுடைய ஒயர்லெஸ் நேம் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் வந்துட்டு இதே நேம் வந்து வச்சுக்கிறீங்களா இல்லாட்டி வந்து வேறு நேம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கஸ்டமைஸில் போயிட்டு உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் 2.4 GHz எடுத்துக்கும், அதே நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் போட்டு இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது அதே வந்து இங்கே உங்களுக்கு எடுத்துக்கும். இதில் நான் வந்துட்டு என்டிஆர் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்மே நான் வந்து கொடுத்துட்றேன். இங்கே வந்து நீங்கள் எந்த நேம் வேணாலும் நான் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லேண்டில் வந்துட்டு டிஹெச்சிபியை வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து காட்டிடும் என்ன சேனல் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து என்ன அந்த ரவுட்டருக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, என்ன செக்யூரிட்டியில் வந்து இருக்குது, என்ன பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படிங்கிறது இதிலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு இந்த ஒரு டைம் வந்து ஃபினிஷ் ஆனவாட்டி கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து இங்கே நெட்டு வந்து கனெக்ட் ஆகிரும். இப்போ பாருங்க, இன்னும் கனெக்ட் ஆகலை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்க சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த கூகுளில் போயிட்டு இப்போ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகும். அவ்வளோதான், யூடியூப் கூட போடலாம். யூடியூப் சவுண்ட் வந்துச்சுன்னா காப்பிரைட் ஆகிரும், அதனால் நான் வந்து ஓரலாக காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு எனக்கு வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது நான் வந்து ஆல்ரெடி கனெக்ஷன் வந்து சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ரைமரி ரவுட்டிலேருந்து இந்த ரவுட்டருக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரவுட்டில் வந்துட்டு ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து த்ரூவாக வந்துட்டு இந்த சிஸ்டத்துக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு வைஃபை வந்து நாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு வந்து வருதுங்கிறது. ஓகே, இது வந்து என்னுடைய மொபைல் ஃபோன். இப்போ போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸரும் ஆஃபில் தான் இருக்குது, ஒய்ஃபை வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ வந்து ஒய்ஃபை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான அந்த டிபி லிங்கரும் எக்ஸ்டெண்டடாக மாற்றுறீங்களே அந்த நேம் வந்து பாருங்கள் இங்கே அப்படியே உங்களுக்கு காட்டும். இப்போ இதை வந்து ஓ கீழே இருக்குது. ஆ ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து த்ரூ வந்துட்டு அந்த ரவுட்டர் வந்துட்டு ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு சிஸ்டத்துக்கும் எனக்கு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோன்லேயும் எனக்கு வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்டெண்டட் மூலமா எவ்வளோ ஸ்பீடு வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு 12 MBPS வரைக்கும் வருது. இப்போ வந்துட்டு ப்ரௌசர்லையும் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே இப்போ வந்து பாருங்க சிஸ்டத்துல வந்து எவ்வளவு வருதுனா 10 Mbps மட்டும் எனக்கு வந்து இங்கே மேலே கம்மியாக கிடைக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்